நினைவு வரும்போதெல்லாம் என்னிடம் தொலைபேசியிலே செல்பேசியிலே பேசி, சார் நம் பள்ளியினுடைய அங்கீகாரம் எந்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, நெருங்கி வந்துவிட்டது, சென்னையிலிருந்து புறப்பட்டு விட்டது, மதுரைக்கு வந்துவிட்டது, திருநெல்வேலிக்கு வந்துவிட்டது, அம்பையை தாண்டி விட்டது என்று சொல்லுவேன். உறுதியாக நீங்கள் எடுக்கின்றீர்கள், இப்பொழுது இந்த கல்வியாண்டிலே உங்கள் பள்ளியிலே பயில்கின்ற 14 9வது வகுப்பு மாணவ மாணவியர்கள் அடுத்த ஆண்டிலே நிச்சயமாக 10வது வகுப்பு அங்கீகாரத்தையும் பெற்று இதே பிரில்லியன் மெட்ரிக் பள்ளியிலே தேர்வு எழுதுவதற்கான உறுதியை நான் கூறுகின்றேன் என்று சொல்லி கல்வி அமைச்சர் அவர்களை அணுகிய போது, வளர்ந்து வருகின்ற பள்ளிகளுக்கு நம்மெல்லாம் நிச்சயமாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், நம் அரசு நிச்சயமாக செய்யும் என்ற உறுதிமொழியை கூறி கல்வி அதிகாரிகளை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஆணையிட்டு இந்த காரியத்தை முடிக்க சொன்னார்கள் என்று சொன்னால், மனிதனால் முயற்சி எடுக்கப்பட்டாலும் கூட இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரணத்தால் இந்த பள்ளியினுடைய அங்கீகாரம் புதுப்பிக்கப்பட்டு இன்று புதிய பொலிவோடு இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களிடம் நான் கூறினேன், நீங்கள் 9வது வகுப்பு 10வது வகுப்பினுடைய அங்கீகாரத்தை பெற்று 10வது வகுப்பு வருகின்ற ஆண்டிலே தேர்வு எழுத போகின்ற சமயத்தில் உங்களிடம் போதுமான இடம் இருக்கின்றது, பள்ளி கட்டிடத்தினுடைய கட்டிட அறைகள் வகுப்பறைகள் ஒரு 4 வகுப்பறைகள் வளர்ந்து வருகின்ற பள்ளியிலே மிக அதிகமான அட்மிஷன்கள் சேரும் பொழுது குறைவாக இருக்கின்றது என்று சொன்ன உடனே புதிதாக இந்த கட்டிடத்தை அருகிலே பிரம்மாண்ட முறையிலே தொடங்கி காலூன்றி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவருடைய உயரிய முயற்சியும் சீரிய கல்வி தொண்டும் பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த பகுதியிலே நற்பெயரை பெற்று அம்பாசமுத்திரம், அதிலும் குறிப்பாக இந்த விகேபுரம் பகுதி, பாளையங்கோட்டை தென்னிந்தியாவினுடைய ஆக்ஸ்போர்டு என்று சொல்வார்கள், அதுபோன்ற இந்த அம்பை பகுதி நெல்லையினுடைய மேற்கு ஆக்ஸ்போர்டு என்று சொல்லலாம், அந்த அளவிற்கு கல்வியிலே சிறந்து விளங்குகின்றது. இங்கே மாணவ செல்வங்கள் எல்லாம் நன்றாக படித்து கல்வியிலே சாதனைகள் பல புரிகின்றார்கள். அவ்வாறு புரிவதற்கெல்லாம் காரணம் என்னவென்று நினைத்து பார்த்தால், அம்பை பகுதியை சுற்றி ஆங்கில பள்ளிகள், நர்சரி பள்ளிகள், நர்சரி பிரைமரி பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகளுடைய எண்ணிக்கை மிக அதிகம். அதற்கு மக்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவும் மிக அதிகம். அந்த பள்ளியினுடைய தாளாளர்களும் முதல்வர்களும் அரும்பாடுபட்டு சிறந்த கல்வியினை வழங்குகின்ற காரணத்தால் தான் மிக அதிகமான மாணவர்கள் எண்ணிக்கையிலே பள்ளிகள் முன்னேறி கொண்டிருக்கின்றன, மாணவர்கள் நன்றாக படித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இந்த பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் அடுத்த ஆண்டு 10வது வகுப்பு முதல் செட்டு, ஃபர்ஸ்ட் செட் இந்த பள்ளியினுடைய அங்கீகாரத்தாலே தேர்வு எழுத இருக்கின்ற அந்த ஒரு சிறந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்வார்கள். முதல் அவருடைய எய்மிலேயே அந்த 14 மாணவ செல்வங்களும் தமிழ்நாடு மாநில அளவிலே, நெல்லை மாவட்ட அளவிலே, இந்த கல்வி மாவட்ட அளவிலே, இந்த பகுதியிலே மிகப்பெரிய சாதனைகள் புரிந்த மாணவ செல்வங்களாக இந்த 14 மாணவர்களை உருவெடுக்க வேண்டும். அதற்கு இந்த பெற்றோர் பெருந்தைகள் எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு நல்கி காலை படிப்பிற்கும் இரவு படிப்பிற்கும் மிக அதிகமாக கவனமான படிப்பிற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்கி நாள் தவறாமல் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த பள்ளியிலே பணிபுரிகின்ற தெய்வத்திற்கு சமமான ஆசிரிய பெருந்தைகள் எல்லாம் சிறோடும் சிறப்போடும் உடல் ஆரோக்கியத்தோடும் உள்ள உணர்வோடும் உந்துதலோடும் நன்றாக கல்வி கற்பித்து அவர்கள் சிறந்த நிலையை அடைவதற்கு நீங்கள் உற்சாகமாக செயல்பட எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்க எல்லாம் வல்ல இறைவனை எரிஞ்சுகின்றேன். நம் பகுதியிலே பெற்றோர்களுக்கு சிறிய ஒரு சில கருத்துக்களை மட்டும் கூறி அமர இருக்கின்றேன். தொலைக்காட்சியை தொல்லைக்காட்சியாக நினைத்து அறிவியல், டிஸ்கவரி சேனல், செய்தி சேனல் தவிர மற்ற சேனல்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் பள்ளி குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் அருகில் இருக்க வேண்டாம் என்ற வேண்டுகோளை வைத்து செல்போனிலே, இந்த ஆண்ட்ராய்டு செல்போனிலே எந்த அளவிற்கு ஒரு நல்ல செய்திகளும் நல்ல உதவிகளும் அதன் மூலமாக கிடைக்கின்ற வாய்ப்புகளும் மனித சமுதாயத்தை முன்னேற்றுகின்றதோ அந்த அளவிற்கு மனித சமுதாயத்தை சீரழிக்கின்ற செயல்களும் அதில் இருக்கின்ற காரணத்தினாலே பள்ளி குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் இந்த செல்போனை நீங்கள் வாங்கி கொடுக்காமல்
அல்லது வாங்கி கொடுத்தால் அதில் அவர்கள் எதை பார்க்கின்றார்கள் என்பதை கண்ணும் கருத்தோடு செயல்பட்டு இந்த தொலைக்காட்சிக்கும் இந்த செல்போனுக்கும் குழந்தைகளுடைய பயன்பாட்டை குறைக்கின்ற அளவிற்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். உங்கள் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வீட்டிற்கு திரும்பிய உடனே குறைந்தபட்சம் 10 நிமிட காலமாவது அவர்களுக்காக ஒதுக்கி அவர்களிடம் அன்போடு பாசத்தோடு பண்போடு அளவளாவி பள்ளியிலே என்ன படித்தாய், என்ன செய்தாய், நண்பர்கள் என்ன செய்தார்கள், ஆசிரியர்கள் என்ன சொன்னார்கள், பள்ளியினுடைய வேன் பயணம் எப்படி இருந்தது, டிரைவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், கண்டக்டர்கள் எப்படி இருக்கின்றார்கள், எந்த அளவிற்கு காலம் முன்னேறி கொண்டிருக்கின்றதோ, எந்த அளவிற்கு நல்ல மனிதர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அந்த அளவிற்கு புல்லுருவிகளும் கெட்ட மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் குழந்தைகளை எதிர்காலத்திலே சாதிக்க வேண்டிய சாதனையாளர்களாக சிந்தனையாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், இளமை பருவத்திலே நம் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது பெற்றோர்களாகிய நீங்கள் அனைவரும் அவர்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்கி அன்பை சொல்லிக் கொடுங்கள், பண்பை சொல்லிக் கொடுங்கள், உறவு முறையை சொல்லிக் கொடுங்கள், பள்ளியில் பயின்ற பாடங்களை நினைவுபடுத்த சொல்லிக் கொடுங்கள், ஏன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய சொல்லிக் கொடுங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்கள், பண்பாட்டை சொல்லிக் கொடுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நம் குழந்தைகள் எதிர்காலத்திலே மிகப்பெரிய வித்வான்களாக வருவதற்கான வாய்ப்புகள் நம்மை தேடி வருகின்றது. இந்த பள்ளியிலே பள்ளியினுடைய முதல்வரும் நிர்வாகியும் இந்த பள்ளிக்கு ஆலோசகராக இருக்கின்ற பெரியவரும் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடனே அருகிலேயே லயன்ஸ் கிளப்பினுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் உங்கள் முன்னால் முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு பின்னர் 27வது ஆண்டு விழா 37வது ஆண்டு விழாவாக மாறும் பொழுது இந்த மேடையை அலங்கரிக்கக்கூடிய சீப் கெஸ்ட் எல்லாம் இந்த பள்ளியினுடைய பயின்ற மாணவ செல்வங்களாக இருக்க வேண்டும், கலெக்டராக வேண்டும், டாக்டராக வேண்டும், மிகப்பெரிய இன்ஜினியராக வேண்டும். அபிநந்தனை பாருங்கள், நாட்டிற்காக உழைத்து அடுத்த நாட்டிலே சென்று விழுந்து உயிரோடு திரும்பி நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறான் என்று சொன்னால் மாவீரன். அதுபோன்று திரைப்பட நடிகர் சத்யராஜ் அவர்கள் ஒரு படத்திலே கூறுவார், திருமண வீடாக இருந்தால் மாப்பிள்ளை நானாக இருக்க வேண்டும், அதே இளவு வீடாக இருந்தால் பிணம் நானாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். எந்த நிலையில் எந்த பதவியில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் பிரில்லியன்ட் பள்ளியில் படித்த மாணவராக இருக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். மாணவ செல்வங்களே, மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான். நீங்களெல்லாம் உற்சாகத்தோடு உறுதியோடு இப்பொழுதே நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி எதிர்காலத்திலே நல்ல நிலைக்கு வர வேண்டும். அரசியலாக நீங்கள் தான் இருக்கணும், அமைச்சராக நீங்கள் தான் இருக்கணும், ஆஃபீஸராக நீங்கள் தான் இருக்கணும், காவல்துறையாக நீங்கள் தான் இருக்கணும், எத்தனையோ துறைகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் நம்மை தேடிக்கொண்டிருக்கின்றன. 125 கோடியை தாண்டிய மக்கள் தொகையை இந்தியா பெற்றிருந்தாலும் உலகளவிலே நல்லரசாக இருந்து கொண்டிருக்கின்றது, வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கின்றது சொன்னால் அதில் தமிழகத்தின் பங்கு மிக அதிகம். அதிலும் நம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பங்கு மிக மிக அதிகம். எந்த ஒரு வெளிநாட்டிலே சென்று பார்த்தாலும் தமிழன் காலூண்டி கொண்டிருக்கின்றான், தலை நிமிர்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவர்களுக்கு உற்சாக ஊட்டுவது இந்த கல்வி. ஆகவே தான் சொல்லுகின்றேன், வீர சிவாஜியை பெற்றெடுத்த தாயும் முகலாய பேரரசுகளே மகா அக்பரை பெற்றெடுத்த தாயும் பாலூட்டி தன் குழந்தையை வளர்க்கும் பொழுது வீரத்தை ஊட்டி வளர்த்தாள் என்று சொல்வார்கள். அதுபோன்று தாய்மார்களே, உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது நீ நல்லவனாக இருக்க வேண்டும், வல்லவனாக இருக்க வேண்டும், பண்பாளனாக இருக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், மிகப்பெரிய சாதனையை புரிய வேண்டும் என்று சொல்லி எந்த குழந்தைக்கும் நீங்கள் அருகில் உள்ள குழந்தையுடைய மார்க்கை நீங்கள் ஒப்பிடாமல், உன்னால் முடியும் தம்பி, நீ சாதிக்கலாம் என்று சொன்னீர்களே, ஆனால் மிகப்பெரிய அரசியல் வல்லுநர்களும் அறிவியல் வல்லுநர்களும் அறிவியல் அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் பள்ளி வாழ்க்கையிலே சுமாராக படித்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அறிவியல் அறிஞர் எடிசன் கூட 1500 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தால் கூட பள்ளியிலே பயின்ற காலத்திலே அவர் ஒரு டாப் கிடையாது. ஆகவே மாணவ செல்வங்களை கம்பேர் பண்ணுவதை விட்டுவிட்டு, உன்னால் முடியும் தம்பி, நீ பண், நீ இதை செய், நான் உனக்கு ஒத்துழைப்பு தருகிறேன் என்று சொன்னால் அந்த தாயினுடைய வீர வாக்கை அவன் தெய்வ வாக்காக எடுத்து மிகப்பெரிய சாதனை புரிவதற்கான ஒரு எண்ணத்தை உடலோடு உள்ளத்தோடு வளர்த்து சிறப்பு செய்வான். பெற்றோர் பெருந்தைகளே, உங்களுடைய பெரியவர்கள் இந்த பள்ளியில் பயில்கின்ற குழந்தைகளுடைய தாத்தாக்கள் பாட்டிகள் உங்களிடம் இருந்தால் அன்போடு அரவணைத்துக் கொள்ளுங்கள்.
ஒரு குழந்தை தன் தாயிடம், இந்த வீட்டிலே அந்த மூலையிலே ஒரு மண் பாத்திரம் இருக்கின்றதே, பழைய பாத்திரம், இது எதற்காக என்று கேட்டாலாம் அந்த குழந்தை. அதற்கு அந்த தாய் சொன்னாலாம், உடைய பாட்டிக்கு சாப்பாடு போடுறதுக்காக அந்த மண் பாத்திரத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு. ஏம்மா நமக்கெல்லாம் சில்வர் பாத்திரம், பாட்டிக்கு மட்டும் மண் பாத்திரம் அப்படின்னு, போதும் அந்த கிழடுக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். உடனே அந்த குழந்தை சொல்லுதான், ஏம்மா இந்த மண் பாத்திரத்தை பத்திரமாக வச்சுருங்க, உடச்சிடாதீங்க நினச்சான். ஏன்பா அப்படின்னு கேட்டதுக்கு, நாளைக்கு உனக்கு நான் போடணும்ல அப்படின்னு. நாம் எதை செய்கின்றோமோ, குழந்தைகள்கிட்ட பாருங்க, கெட்ட வார்த்தைகள் குழந்தைகள் பேசவே பேசாது, கேட்ட வார்த்தைகளை தான் பேசும். வீட்டில் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கேட்டுகிட்டே வந்து அதே குழந்தை அதை ரிப்பீட் பண்ணும். நீங்கள் அன்பாக பேசுனீங்கன்னா அதே ரிப்பீட் பண்ணும். அது மாதிரி அந்த குழந்தை அந்த மண் பாத்திரத்தை அந்த அதனுடைய பெற்றோருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை எய்மை உருவாக்குறது நாம் தான் உருவாக்குறோம். ஆக பெரியவர்களை மதித்து, முதியவர்களை மதித்து, அவர்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய ஒரு அரவணைக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லி, கூட்டு குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி, குழந்தைகளிடம் மாமா, அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா, உறவுகளை எல்லாம் எடுத்து சொல்லி, பாசத்தை எடுத்து சொல்லி, சிறந்த ஒரு சமுதாயத்தை வளர்ப்பதற்கு இந்த பள்ளியை நீங்கள் கருவியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பெற்றோரும் இந்த பள்ளியினுடைய அருமை பெருமையை அருகில் உள்ளவர்களுக்கு சொல்லி, 650 அருகாமையில் இருக்கின்ற இந்த பள்ளியினுடைய ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அந்த 1000வது மாணவரை இந்த குழந்தையை இந்த பள்ளியில் இவர்கள் சின்னச்சாமி கண்ணன் நண்பர்கள் சேர்க்கும் பொழுது, இந்த பள்ளி பிரில்லியன்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாக செயல்படும் என்ற உறுதியை உங்களிடம் எடுத்து சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அன்பிற்கினிய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, மிக மிக அற்புதமாக என்ன நடந்தது என்பதை சென்னைக்கும் நெல்லைக்கும் என்று நான் லேசாக சொல்லிட்டேனா சார், பட்ட கஷ்டம் நம்முடைய பள்ளிக்காக சிறப்பாக வாங்கி தந்தார்கள். எங்களுடைய கல்வி வழிகாட்டி, எங்களைப் போல் எல்லா ஸ்கூலுக்கும், தமிழ்நாடு உள்ள அத்தனை ஸ்கூலுக்கும் முதலில் நிற்கக்கூடிய ஒருவர். உண்மையிலேயே அவர்கள் பாசிட்டிவ் தாட்ஸ், விதைக்கின்ற நெல்லெல்லாம் விதைநெல் அத்துணையும். எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்கள் போனவுடனே 9th-10th ஆரம்பிக்கணும், உடனடியாக நீங்கள் 2 கட்டிடம் போடணும், அதான் குறை. நாங்கள் 60 லட்சம் ரூபாய் செலவில் இங்கு உடனடியாக நாங்கள் கட்டிடத்தை ஆரம்பித்து விட்டோம். மாணவர்களை ஏற்றி வருவதற்கு உடனடியாக நீங்கள் வேன் வாங்கினாங்க. முந்தா நாள் 13 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கேம்பஸில் வேன் வந்து நிற்கிது. ஆக இதெல்லாம் நீங்கள் செய்தால்தான் கண்டிப்பாக 10th வந்தவுடன் முன்னேற முடியும் என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு அங்குலமாக மயிலழகு தாவும் போது முயலழகு, கூவும் போது சேவலழகு, விடியும் போது விண்ணழகு, படிக்கும்போது நீங்கள் அழகு, உங்களால் இந்த ஸ்கூல் அழகு. பிள்ளையன்று மெட்ரிகல் ஸ்கூலுடைய இன்றைய ஸ்கூலுக்கு வந்து வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி கல்யாண சுந்தரம் அவர்களே, மற்றும் இந்த பிரில்லியன்ட் மெட்டீரியல்ஸுடைய ஸ்கூலுடைய கரஸ்பாண்டர் பிஎஸ்விஎஸ் சின்னசாமி அவர்களே, மற்றும் பிரின்ஸ்பால் பாரதி கண்ணன் அவர்களே, மற்றும் இந்த ஸ்கூலுடைய சிறப்பாக வந்திருக்கும் சின்னத்தங்கம் அவர்களே, மற்றும் ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள், திரளாக வந்திருக்கும் மாணவ செல்வங்கள், எங்களது அரிமா சங்கத்தைச் சேர்ந்த விக்ரமசிங்க அப்புறம் அரிமா சங்கத்தைச் சேர்ந்த தலைவர் சிரமநாத பிள்ளை அவர்களே, மற்றும் செக்ரட்டரி பாலச்சந்தர் அவர்களே, ட்ரெஷரர் சீதாராமன் அவர்களே, சீனியர் உறுப்பினர் லயன் மனோகர் சாமில் அவர்களே, ராபர்ட் ஸ்டான்லி அவர்களே, மற்றும் என்னுடன் வந்திருக்கும் எங்களது சங்கத்தை சேர்ந்த லயன் சுப்பையா அவர்களே, மற்றும் லட்சுமணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஆசிரியர் பெருமக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நாம் ரொம்ப கவனமாக பேச வேண்டும், என அந்தளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க இந்த இடம். இந்த இடத்திற்கு நான்
வருவதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய இந்த ஸ்கூல், அது மட்டுமல்ல லைன் பாரதிகண்ணன் அவர்களும் லைன் சின்னசாமி அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும். நான் கடந்த 3 வருடங்களாக நான் அவர்களிடம் பழகி கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய ஓயாத உழைப்பு, நேர்மை, அன்பு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஒரு சிறந்த நட்புக்கு உதாரணமானவர்கள். உண்மையிலே அந்த இரு நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வணக்கங்களை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பசி உள்ள இடத்தில் பண்பு வேண்டும், தவறு உள்ள இடத்தில் மன்னிப்பு வேண்டும், பிழைகள் உள்ள இடத்தில் திருத்த வேண்டும். இத்தனைய அன்பு உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் உங்களுடைய கரஸ்பாண்டரும் பிரின்ஸ்பாலும். ஒரு நல்ல பெரிய மாபெரும் மனிதர். உண்மையிலே கோயில் இல்லாத ஊரில் வாழ வேண்டாம் என்பார்கள். கல்வி நிலையங்கள் இல்லாத ஊரில் நாம் வாழ்வது இயலாத காரியம். அந்த வகையில் விக்ரமசிங்கம் ஊரில் ஒரு சிறந்த ஒரு கல்வி ஸ்தாபனத்தை வழங்கி இந்த ஏரியா குழந்தை செல்வங்களை ஒரு நல்ல தரமான கல்வியை கொடுத்து வாழ வைத்து கொண்டிருக்கார்கள். உண்மையிலே உங்களுடைய கல்வி பணி சிறக்க எங்களது அரிமா சங்கத்தின் சார்பாக மீண்டும் நான் உங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வழக்கமாக வாட்ஸ்அப் பற்றி சார் சொன்னாங்க. இன்றைக்குள்ள மாணவ செல்வங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், பயங்கர அறிவாளி, பயங்கர பிரில்லியன்ட். இன்றைக்குள்ள மாணவ செல்வங்களை வந்து அவர்களை ஆசிரியர் பெருமக்கள் வழியெடுத்து செல்வது சாதாரணப்பட்ட வேலை இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு பல பிரில்லியன்ட் உள்ள மாணவர்களாக இருக்காங்க. நமக்கு தெரியாத விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, என் பொண்ணு தீபிகான்னு என் பொண்ணு 6ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்காப்புல. நான் லயன்ஸ் கிளப் வேலை விஷயமாக வெளியூருக்கு சென்றிருக்கும்போது என்னுடைய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா விலை கூடனா ஆப்பிள் செல்ஃபோன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஃபோனு இந்த ஆப்பிள் செல்ஃபோன் வச்சுருக்கேன். இதை வாங்கும் போது அமௌண்ட் 80,000 ரூபா. நான் அரிமா இயக்க பணிகள் செல்லிட்டு கொண்டிருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் செல்ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு ஒர்க் ஆகலை. அப்போ நான் 2 நாள் அந்த அரிமா இயக்க வேலைக்காக போயிருந்தேன். இன்றைக்கி சாப்பாடு தண்ணி கூட இல்லாமல் இருக்கலாம், செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. காலை எஞ்சோன்னா பல் தேய்க்கிறோமோ இல்லையோ செல்லை தான் நம்ம வந்துச்சிடும் தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ செல் ரிப்பேர் ஆஃப் ஆன உடனே நான் போன ஊர் வந்து நார்கோயில், அங்குள்ள கடையில் தொடர்புன்னு பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஷோரூமுக்கு போயிருந்தோம். இது விலகூர்ன செல்லு, இந்த செல்லை பார்க்குற வசதி எங்கிட்ட கிடையாது, நீ பக்கத்தில் நீங்கள் திருவனந்தபுரம் போங்க அப்படின்னாங்க. இன்னொரு கடைக்கு போகும்போது இந்த செல்லு பார்க்குற விலந்து நீங்கள் சென்னைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பாதியில் என்னுடைய செல்லில் ஒன்று நான் பாதியோட என்னுடைய பயணத்தை நான் முடித்து கொண்டு வீட்டுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். அங்கே என் 6 வயசு என்னுடைய குழந்தை என்ன பல ஆகிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட அறிவு கூர்ந்த மாணவ செல்வங்களை இந்த ஆசிரியர் பெருமக்கள் வந்து வழிநடத்துவது சாதாரணப்பட்ட வேலை இல்லை. பெற்றோர்களாகிய நீங்கள் நமது பிள்ளைகளை தரமான பள்ளியில் படித்து வைத்து அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வியறிவை கொடுப்பது தான். ஸோ உங்களுடைய பணியை இந்த லயன் பாரதிகண்ணன் அவர்களும் லயன் சின்னசாமி அவர்களும் வாழும் தெய்வங்களாக பெற்றோர்களாக உங்கள் குழந்தைகளுக்கு அருமையான கல்வியை ஊட்டி கொடுக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் ஒரு பரத்த கரவசை நீங்கள் எழுப்பலாம். காலம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. உழைப்பு சம்பாத்தியம் சம்பாத்தியம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து படிக்க நல்லா படிக்கணும் என்று நம்ம எய்ம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு தகப்பனாக அந்த பிள்ளைகளுக்கு வந்து படிப்பில் நாம் கவனம் செலுத்த முடியவில்லை. தாயாக நீங்கள் வந்து என்னது அந்த பிள்ளைகளை நீங்கள் அரவணைத்து பார்த்துருக்கீங்க. உண்மையிலே உங்களுடைய அரவணைப்பை விட பிரில்லியன்ட் ஸ்கூல் தான் உங்களுடைய பிள்ளையிடம் அதிக நேரம் செலவழிக்கு என்றால் அதுக்கு மாற்ற கருத்தும் இல்லை. அந்த வகையில் இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு கல்வி நிறுவனத்தை கொடுத்து நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்கூலாக வாழும் தெய்வங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். உண்மையிலே அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் வந்து ராமேஸ்வரம் சைடு வந்து அரிமா இயக்க திசையாக போகும்போது அந்த மண்டபத்துக்கு போயிருந்தேன். அப்போ எனக்கு பார்த்த ஒரு நல்ல வார்த்தை, வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். வாழ்க்கை என்பது ஒரு கடமை, நிறைவேற்றுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு லட்சியம், சாதியுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு சோகம், தாங்கிக் கொள்ளுங்கள்.
வாழ்க்கை என்பது போராட்டம், வென்று காட்டுங்கள். வாழ்க்கை என்பது பயணம், நடத்தி முடிங்கள் என்று அருமையாக அந்த வாழ்க்கையை பற்றி அழகாக போட்டிருந்தாங்க. யோசித்து பாருங்கள், நமது நாடு வல்லரசு நாடாக வர வேண்டும் என்றால் என்னிடம் மாணவ செல்வங்களை 100 வேடம் என்னிடம் கொடுங்கள், நம்ம நாட்டை வல்லரசு நாடாக என்று மாற்றி காட்டுவர் என்று சொல்கிறார்கள். நமது நாடு வளர்ப்பிறப்பதற்கு கல்வி செல்வம் முக்கியம். அந்த கல்வி செல்வம் ஒரு தரமான கல்வி, நம்ம மெட்ரிகுலர் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா தரமான இந்த பிள்ளைண்டு மெட்ரிகுலர் ஸ்கூலுக்கு வழங்கிட்டுருக்காங்க. இதனுடைய 27வது ஆண்டு விழாவில் நான் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல் கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் வந்து 10th ஸ்கூலாக